ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோகனட் கோவா. ஆமாங்க, தேங்காய் பால் கோவா. ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாயில 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் சேர்த்து போறோம். தேங்காவை பாலோட நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்க போறோம். சக்கரை உங்களோட டேஸ்ட் கேட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க தேங்காய், சக்கரை, பால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல இருக்க பால், தேங்காய் எல்லாமே சேர்ந்து பால்கோவா சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசமாவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் வந்து இன்னைக்கு க்ரீம் பால்ல பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாதா பால்ல பண்ற மாதிரி இருந்தா அது கூட 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்தா நமக்கு இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஒரு கரண்டி வச்சு ஓரத்துல ஊத்தி இருக்க அந்த பால் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து விட்டு கிண்டுங்க. அப்பதான் நமக்கு நல்லா திக்கா இருக்கும். சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். திக்காகும் போது பால் தெரிக்கும். அதனால ஒரு கண்ணாடி மூடி போட்டு திறந்து திறந்து கிண்டி விடலாம். இப்ப பாருங்க, நல்லாவே திக்காய் வந்திருக்கு. அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ நம்மளோட கோகனட் கோவா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோகனட் கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.